ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், செம்பாவின் வீடு சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, காரா சேவல ஒரு ஸ்பைசியான குழம்பு தான் பார்க்க போறோங்க. காரா சேவல நம்ம இந்த குழம்ப செஞ்சு கொடுக்கும் போது நம்மளுக்கு டிஃப்ரெண்டா இருக்கும் குழம்பு. நம்ம எப்படி செய்யறது அப்படிங்கறத நம்ம வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம் வாங்க. ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். செம்பாவின் வீடு சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களா இருந்தா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. காராச்சவ் 100 கிராம். 3 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 3 தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மிளகாத்தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் 1 பிஞ்சு, தாளிக்கிறதுக்கு சீரகம் 1 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கரம் மசாலா தூள் 1 டேபிள்ஸ்பூன். பூண்டை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 10 பல்லு பூண்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன், சின்ன சின்ன பூண்டு பல்லு. 1 பீஸ் இஞ்சை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு, தயிர் 1 கப்பு. இவ்வளோதான் நம்மளுக்கு காராச்சவ் குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே ஜீரகம் 1 டேபிள்ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. ஜீரகம் இந்த குழம்புக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். 2 பச்சை மிளகாவை நல்லா பெரிய பெருசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பூண்டு சின்ன சின்ன குட்டி குட்டியாக கட் பண்ணி பூண்டையும் இஞ்சியையும் சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்குன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்ல பொன்னிறமா வதங்கட்டும். வெங்காயம் நல்ல பொன்னிறமா ஆனதுக்கு அப்புறம் பொடியா அரிஞ்சு வச்சிருக்க தக்காளிய சேர்த்துக்கோங்க. தக்காளியும் நல்லா வதங்கட்டும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சீக்கிரமா தக்காளியும் வெங்காயமும் வதங்கிரும். கொஞ்ச நேரம் 2 நிமிஷம் மூடி வச்சிருங்க. தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு. 1 கப் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க. இந்த தயிரை சேர்க்கறதுனால நம்மளுக்கு இந்த குழம்பு நல்ல க்ரீமியாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும் இந்த தயிர். 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 பிஞ்ச் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே இதில் பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கிறதுனால நல்லா உங்களுக்கு ஸ்பைசியாக இருக்கும் இந்த குழம்பு. 1 நிமிஷம் மூடி வச்சிருங்க. கார வாசனை போகட்டும். 1 நிமிஷம் ஆயிடுச்சு, கார வாசனை நல்லா போயிடுச்சு. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம ஏற்கனவே இதில் சால்ட் நம்ம போட்டிருக்கோம். சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு தேவைன்னா நம்ம போட்டுக்கலாம். உப்பு பத்தலை, இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கலருக்காக காஷ்மீரி மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது குழம்புக்கு நல்ல கலரை கொடுக்கும்.
பாருங்க ஒரு கொதி வரட்டும். குழம்பு நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருக்கிற 100 கிராம் கார சேவை இதுல சேர்த்துக்கலாம். கரம் மசாலாத்தூள் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. கரம் மசாலாத்தூள் சேர்க்கறதுனால குழம்பு வந்து நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். ஒரு நிமிஷம் மூடி வச்சிருங்க. உங்களுக்கு கார சேவை வந்து நல்ல சாஃப்ட் ஆகும். அது வரைக்கும் குழம்பு கொதிக்கட்டும். காராச்சவ் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நீங்க வந்து சாப்பாட்டுக்கும் ஊத்தி சாப்பிட்டுக்கலாம், சப்பாத்திக்கு வந்து நீங்க சைடிஷா வச்சுக்கலாம், இட்லிக்கு சைடிஷா வச்சுக்கலாம், எதுக்கு வேணாலும் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை கொத்தமல்லி தூவிட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான காராசேவ் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. டேஸ்டான காராசேவ் குழம்பு ரெடி ஆயிருச்சு. நம்ம காராசேவை ஸ்நாக்ஸா சாப்பிட்றத விட இந்த மாதிரி குழம்பு செய்ய சாப்பிடும்போது நம்மளுக்கு டிஃப்ரெண்டா குழம்பு செஞ்ச திருப்தியும் இருக்கும், டேஸ்டும் சூப்பரா இருக்குங்க. இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.